students, this is Iqbal. Theorem 1.2 pathina f function f from a to b and g b to c b two functions kuduthirukanga. If f and g are 1 to 1 abina, then g of f avadhu f is composite with g is 1 to 1 nu prove pananum. Idha theorem statement kuduthirukanga. So idu puriyra maadina first vandu nama vandu idu ipdi eduthukalam. Idu a nu vechikalam. इधर बी वाला सारी बी वाला इधर सी वाला सब पुरी रहता है सब जस्ट चल रहा है तो इधर पाती है ना इंगेन इधर फंक्शन ए टेंस टू बी फंक्शन वन्दे एफ इधर वन्दे जी अब ये रंडो वन टू वन सोल्ट आंगे इधर रंडो वन टू वन सोल्ट आंगे अभी ना இது ரெண்டும் ஒன் டு ஒன்னாக தான் இருக்கணும்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி எழுதணும்னா எஃப் இஸ் காம்போசிட் வித் ஜி. எஃப் வந்து ஜியோட சேருது. அப்போ எப்படி எழுதுனா ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு எழுதணும். புரியுதா? சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடில் பண்ணால் குழப்பமாக இருக்கும், நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா இதே புரிஞ்சுன்னா இதே ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் இஸ் ஒன் டு ஒன்று கொடுத்துருக்காங்களா? கிவன் எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூவாக இருந்துச்சுன்னா தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. சரியா? இது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜியும் ஒன் டு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போது கிவன் ஜி இஸ் ஒன் டு ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூ தட் இம்ப்ளைஸ் இங்கேயும் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப்பும் ஒன் டு ஒன்னும் ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் ஜி ஆஃப் எஃப் இஸ் ஒன் டு ஒன் ஈஸி தான் இந்த மெத்தடு, நல்லா கவனிங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் வந்து எப்படி எழுதலாம்னா G of F X1 equal to நான் G of F X2னு எடுத்துக்கிறேன். சரியா? இதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனால் என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? X1 ஈக்குவல் டு X2னு வரணும். பார்ப்போம் வருதான்னு பார்க்கலாம். அப்போ G இதை என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாமா? F ஆஃப் X1னு போட்டுக்கலாம். சரியா? அதேமாதிரி G இது F ஆஃப் X2னு போட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே தான் கொஞ்சம் குழப்பம் வரலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜி ஆஃப் இது ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூனா இந்த ப்ராக்கெட்டு உள்ள ரெண்டு ஈக்குவல் அப்படி தானே? அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ இது ரெண்டு ஈக்குவல். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. புரியுதா நான் சொல்கிறது? ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூனா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. இது எப்படி நினச்சிக்கலாமோ, ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் இது ஜி ஆஃப் எக்ஸ் டூ. அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ இது நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ தானே? அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ வந்துருச்சா? தேர்ஃபோர் ஜி ஆஃப் எஃப் இஸ் ஒன் டு ஒன். தட்ஸ் ஆல்.